Hello friends, இன்றைக்கு இந்த வீடியோல தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு 2023 கிலோ இலவச வேட்டி சேலை அரிசி கரும்பு மற்றும் இதோட சேர்த்து ரொக்க தொகையும் வழங்கப்படும் அப்படினு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். 2023 ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்காமல் ரொக்கமாக வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழர் திருநாளாக கொண்டாடப்படும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழ்நாடு அரசின் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. 2022 ஆண்டு சுமார் 2.15 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்த இந்த திட்டத்தை அனைத்து நியாய விலைக் கடைகளின் வாயிலாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயல்படுத்தியது. அதேபோல ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு இலவச வேட்டி சேலை எப்போது வழங்கப்படும் என்பது குறித்தும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இலவச வேட்டி சேலை வழங்குவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுவதைப் போன்று இந்த ஆண்டும் பொங்கல் தினத்தில் வேட்டி சேலைகள் வழங்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் வேட்டி சேலை வழங்கும் பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்ற ஆண்டு 21 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்ட நிலையில் இதில் அதிக உளறுபடி நடந்ததாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில்தான் 2023 ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி அதன் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பணம் தர முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலவச வேட்டி சேலை மற்றும் 100 கிராம் ஆவின்னை ஆகியவும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.